வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சங்கரி தொடர்ந்து. அம்மாவோட பாடல் போடுறீங்களா இல்ல அப்படி தொடர்ந்துட்டுமா? வாழ்க வளமுடன். தொடருங்கம்மா, தொடருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு ஞான கலைஞர்ல வான்காந்தம் என்ற தலைப்புல சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய கவி பார்த்திருக்கோம். 109வது கவி. காந்த ஆற்றல் என்பது கவர்ச்சியும் எழுச்சியும் காணுகின்ற வெளியிலே கருத்தை ஊன்றி பார்க்கிடில் காந்தமெனும் ஆற்றலில் கடவுள் இருப்பாய் உள்ளான். கடவுளில் எழுந்த ஆற்றல் கருதுதற்கு நுண்ணணு காந்தமது கடவுளும் கடவுளின் பேராற்றலும் கவர்ச்சியும் எழுச்சியுமா கலந்து விரிந்தே உள. காந்தமே அழுத்தமாய் காணும் ஒலி ஒளி சுவை கலந்த மனம் என கருத்தினால் உணர்வதே. அழகான ஒரு அருமையான கவி, பட் ஆழ்ந்த ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு இதுல காந்தம் ஆற்றல்ல இதுல பார்த்தோம் அப்படின்னா 2வது வரியில முதல்ல பார்க்கலாம். காந்தம் எனும் ஆற்றலில் கடவுள் இருப்பாய் உளான். கடவுளில் எழுந்த ஆற்றல் கருதுதற்கு நுண்ணணு. இந்த நுண் அணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த அணு அப்படிங்கிறதையே வந்து சுவாமிஜி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 விதமான ஒரு கருத்துக்கள் அது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தத்துவ ஞானிகள் வந்து ஒரு விதமான அணுக்களை சொல்றாங்க, விஞ்ஞானிகள் ஒரு விதமான அணுக்கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அட்டாமிக் நம்பர்ஸ், 2 அணு இருந்தா என்ன, 4 அணுக்கள் இருந்தால் என்ன, அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் சொல்லக்கூடியது, விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு நுண்ணணு. ஆனா நமக்கு வந்து தத்துவ ஞானிகள் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பரம அந்த இறை ஆற்றலில் இருந்து இறைத்துகள் வந்து அதனுடைய ஒரு கூட்டு இயக்கமாக இருக்கக்கூடியதுதான் அணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இதுலயுமே வந்து சுவாமிஜி ஒரு ஒரு அழகான ஒரு விளக்கம் இங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து சயின்ஸ் அப்படிங்கறது அறிவியல் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த அறிவியல் அப்படிங்கிறதே ஒரு தத்துவ விளக்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சயின்ஸ் அப்படிங்கும் போது அது வந்து விண்ணை பற்றிய ஒரு நிகழ்வாக இருந்தால் அது வந்து விண்ணியல், விண்ணியல் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம வழக்கத்துல அது வந்து அறிவியல்னு சொல்லி பழகிட்டோம். ஆனா அறிவு இயல் அப்படின்னாலே அது தத்துவத்தை உணர்த்தக்கூடிய அறிவை பற்றிய இயல் அறிவியல், அது வந்து தத்துவமானது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அழகான ஒரு விஷயம் அது, அது நம்மளுடைய கவனத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம். அறிவை பற்றிய இயல் தான் அறிவியல், விண்ணை பற்றியல் விண்ணியல் அதுவே விஞ்ஞானம் அப்படிங்கறது ஒரு ஸ்லைட் கிளாரிபிகேஷன் அங்க தேவையாக இருக்கு. அதே மாதிரி இந்த இந்த நுண் அணு அப்படிங்கிறது எங்க இருந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், இந்த மெய்ப்பொருளை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், இறைநிலைன்னு சொல்லுவோம், தெய்வம், ஓம்னிபொட்டன்ட், ஓம்னிப்ரெசன்ஸ், எப்படி எல்லாம் அதுக்கு பெயர் கொடுக்கலாமோ கொடுத்துக்கலாம். அந்த ஒரு இருப்பு நிலை, அந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோமே, அது அப்படியே அசைந்து கொடுக்கக்கூடிய அந்த நிலையில உயிராக, அதுதான் நமக்கு வந்து அந்த சுத்த வெளி அப்படிங்கிறது. இன்னைக்கு நமக்கு வந்து சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இருப்பு நிலை என்பது சுத்த வெளி என்பது. ஆனா அது வந்து நமக்கு கேட்க 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 அதன் உள்ள நமக்கு லயமாகும் பொழுதுதான் அது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை அனுமானிக்க கூடிய ஒரு தன்மையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும், நமக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அது எப்படி வந்து சில விஷயங்களை வந்து நம்மளால எடுத்து காமிக்க முடியாதோ அது மாதிரி, அதுக்கு வந்து ஒரு ஒரு உதாரணம் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு மொட்டுக்குள்ள ஒரு பூவினுடைய மொட்டு, அந்த மொட்டுக்குள்ள அந்த பூவினுடைய தன்மையெல்லாம் அடங்கி இருப்பது போல. ஆனா அந்த மொட்டை பிரிச்சு பார்த்தோம்னா ஏதாவது தெரியுமானா, தெரியாது. ஆனா அந்த மாதிரி தான் இந்த சுத்த வெளிக்குள்ளதான் அனைத்தும் அடக்கமாக இருக்கிறது அப்படிங்கறது அங்க அதை வந்து நம்ம அனுமானிக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம எடுத்துக்கணும்.
அந்த மெய் என்ற ஒரு பொருள் நமக்கு வந்து தமிழோடு சேர்த்து கூட அந்த சுவாமியர் வந்து நமக்கு விளக்கியிருப்பாங்க. தமிழ் இலக்கணத்தோட எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த மெய் என்ற எழுத்து அசைவு அற்று இருக்கும், அது அப்படி அப்படி நிலைத்து இருக்கக்கூடியது, அதுக்கு வந்து அது மூமெண்ட்ஸே இருக்காது. அதுல அந்த உயிர் என்ற எழுத்து சேரும் பொழுது, அது சேரும் பொழுதுதான் உயிர்மெய் எழுத்தாக அசைவான கா கி பூ அந்த நெடில் குறியில் எல்லாம் அங்க அசைவு என்பதே அங்கே வருகிறது. ரொம்ப அழகான ஒரு உதாரணத்துல சுவாமிஜி கொடுத்திருப்பாங்க. அப்போ மெய்யெழுத்து நம்மளுடைய இறையாற்றல், அந்த உயிர் என்பது நம்ம அந்த அசைவினால் ஏற்கக்கூடிய, அது இல்லைன்னா நமக்கு சிவம் என்பதே மெய்யெழுத்தாகவும் உயிர் என்பதை சக்தியாகவும் உயிர்மை எழுத்தை இந்த பிரபஞ்சம் இந்த உலகமாகவும் நாம எடுத்துக்கொள்ள, அந்த மெய் அசைந்து வந்த ஒரு நிலைதான் நமக்கு வந்து அணுக்கள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் நமக்கு வந்து காந்த புராணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல எப்படின்னா, ஆறுமுக கடவுள் அப்படிங்கும் பொழுது அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இந்த மூன்றையும் இந்த ஐந்தையும் உணரக்கூடிய ஒரு நிலையில அறிவாகவும் இருந்துதான் நம்ம வந்து அதை புரிந்து கொள்ள முடியும். அதுவே ஆறுமுகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இத சுவாமி எப்படி சொல்றாங்கன்னா, சிவமாகிய பூரணம் சக்தியாக மிளிர்ந்து அந்த சக்தியிலிருந்து விரிவலையாக வரக்கூடிய ஒரு அந்த சிவத்தில மீண்டும் சேரும் பொழுது அர்த்தநாரியாக அந்த அர்த்தநாரியே வந்து காந்தமாக அந்த காந்தமே வந்து கூட்டு இயக்கத்தினால நிலம் நீர் நெருப்பு காற்றாக, அதாவது ஒவ்வொரு நிலையில இருந்து நம்ம இதெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காந்தம் என்ன அப்படின்னா, இறைநிலையாகிய இருப்பும் இருப்பு ஆற்றலின் நுண்பகுதி, இறையாற்றலுடைய இருப்பும் அதனுடைய அசைவும் அதிலிருந்து வெளிப்பட்டதே காந்தம். இப்போ இத வந்து ரெண்டு விதமா நாம பார்க்கலாம். அதாவது இந்த அழுத்தம் இறையாற்றலுடைய அந்த சுத்த வெளிக்கு தன்னிருக்க சூழ்ந்த அழுத்தம் ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அததான் என்ன சொல்றாங்க, கவர்ச்சி எப்படி சொல்றாங்க. அப்ப அந்த சூழ்ந்த அழுத்தம் ஆற்றல் எங்கெல்லாம் இருக்கோ மேற்புறமாகவும் அழுத்தறது, உள்ள இருந்தும் அந்த அழுத்தம் இருந்துட்டே, உட்புறமாகவும் அழுத்தம் இருக்கு. ஸோ மேற்புறம் இருந்து அழுத்தும் போது அது வந்து அது வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்கு, கூட்டிகிட்டே போறது. அதே மாதிரி உட்புறமாக இருந்து வரும்பொழுது அது விரித்து கொண்டே போகுது அப்படி சொல்றாங்க. அப்போ அந்த ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கிறதுனாலதான் நமக்கு இந்த பிரபஞ்சம் எல்லாமே உருவாயிட்டே இருக்கு. இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட்டும் டைனமிக் ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் மேக்னட்டிசம். அதுதான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக வந்துட்டே இருக்கு. அப்ப அந்த அழுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த புல்லிங் அண்ட் புஷிங் அப்படிங்கிற அந்த ஆகாஷ்ண சக்தி, அந்த பிரதிகிருஷ்ணம் அப்படின்னு சொல்றோமே, அந்த தன்மையெல்லாம் அங்க வருகிறது. அதே மாதிரி ஒளி ஒளி என்று சொல்லும் பொழுது எலக்ட்ரிக்கல் மேக்னட்டிசம், அதாவது அங்கதான் மின் சக்தியாக வருகிறது. இது எல்லாமே ஒரு நிமிஷம் அப்படி தோன்றி மறையக்கூடியதாக தான் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இருக்கு. அதே அழுத்தம் அதிகமாகும் பொழுது சுவை மனம், அதாவது நீரில் சுவையாகவும் கெட்டி பொருளின் மனமாகவும் அது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீரில் வந்து சுவை அப்படின்னு சொல்லும் போது அங்க ரசாயன மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அப்ப அந்த ரசாயனம் அப்படிங்கும் பொழுது ரசம் என்றால் சுவை, அயனம் என்றால் மாற்றம், அதுவே ரசாயனம். இப்ப இந்த மாதிரி அலை இயக்கத்தன்மை இருக்கு இல்லையா, மோதுதல் பிரதிபலித்தல் ஊடுருவுதல் சிதறுதல் ஒன்றின்குள் ஒன்றாக ஊடுருவது ஊடாடுதல் என்ற அந்த ஐந்து தத்துவத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்குங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதங்க. இதெல்லாம் எதெல்லாம் வச்சு கடவுள் எல்லாருக்குள்ளயும் இருக்காரு அப்படிங்கறது இங்க நம்ம ரெண்டாவது வரையில பார்த்தோம் இல்லையா, காந்த கடவுளில் எழுந்த ஆற்றல் கருதுவதற்கு நுண்ணணு. இப்ப நுண்ணணுங்கிறது என்ன, சுத்த வெளியிலே என்னுடைய ஒரு நுண் பகுதி தான் அப்படிங்கிறது. அப்ப அது வந்து அந்த காந்தம் எனும் ஆற்றலில் கடவுள் இருப்பாய் உள்ளான், எல்லா இடத்துலயும் அது இருப்பாக இருக்கிறது அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும் பொழுது, ஒரு முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கரு எப்படி ஒரு குஞ்சாக வெளியில வருது, அது இறையாற்றலுடைய ஒரு தன்மை தானே. அப்ப அங்க இருப்பாக இருப்பதும் குஞ்சாக மலர்ந்து வருவதும் அங்க கவர்ச்சியும் எழுச்சியுமாக இருப்பதும் அந்த காந்த ஆற்றல், அதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, அந்த கருக்குள்ள வளர்றதுக்கு தேவையான உணவு எல்லாம் சக்தி எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை கரு அதுல எங்கே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப அது இறையாற்றலின் தன்மை. அதே மாதிரி ஒரு தேரை, கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தேரைக்கு எவ்வளவு வருடங்கள் வேணாலும் உணவை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இப்ப இத மாதிரி அங்கங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து 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 தான்
அதை யூகித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அததான் சொல்றாங்க, காந்தமது கடவுளும் கடவுளின் பேராற்றலும் கவர்ச்சியும் எழுச்சியுமாய் கலந்து விரிந்தேயுள அப்படிங்கிறாங்க. இப்போ காந்தமே அழுத்தமாய் காணும் ஒலி ஒளி சுவை கலந்த மனம் என கருத்தினால் உணர்வதே. இப்ப இது எல்லாமே நாம எப்படி உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, நாம அது தவத்தினால தவம் செய்ய 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 நம்மளுடைய அந்த அலைநிலையில இருக்கக்கூடிய அந்த மனம் நிலை நிலைக்கு போகணும். அதுதான் சுவாமி இன்னொரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, ஒன்றி ஒன்றி அந்த அப்படியே தினம் 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 அதுலயே ஒன்றி ஒன்றி நிலைக்குதான் நமக்கு அந்த தன்மை கிடைக்கும். அப்போ அந்த அமைதிக்கு இந்த மனம் போகும் பொழுது அந்த காந்த சக்தி தான் எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சிருக்கு. வெளி உலகத்துல வான்காந்தமாகவும் நமக்குள்ள ஜீவகாந்தமாகவும் நமக்குள்ள அந்த பஞ்ச தன்மாத்திரைகளை உணரக்கூடிய தன்மையாகவும் அந்த காந்தமே இருக்கு. அந்த காந்தமே கடவுள் அப்படிங்கிற உணர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சிவமே அறிவாக உள்ளது அப்படிங்கறது எப்ப நமக்கு வந்து புரியும் அப்படின்னா, நம்மளுடைய அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு புலன் மயக்கம், எதுலயும் வந்து ஒரு அளவு முறையெல்லாம் இல்லாம எண்ணங்களுக்கு வந்து ஒரு எண்ண சிதறல்னு சொல்லலாம், நல்லதையே நினைச்சதே இல்லாம ஒரு எண்ணத்தை வந்து அப்படியே விரிந்து எந்த வேணாலும் நினைச்சுக்கிறதுங்கிறது மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு அளவு முறை அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்மளால அந்த காந்த தன்மையை கடவுளாக நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் நமக்குள்ள வரும் அப்படிங்கமாய் காணும் ஒளி ஒளி சுவை கலந்த மனம் என கருதினால் உணர்வதே. அது உணரத்தான் முடியும் அப்படிங்கறது தான். அது நல்லது செய்ய செய்யதான் நமக்குள்ள வரும். நல்லதே பேசுதல் நல்லதே செய்தல் அப்படிங்கும் பொழுது நல்லதே உணரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் பொழுதுதான் அந்த காந்தத்தை உணர்ந்து அந்த காந்தத்தினுடைய செயல்பாடுகள்ல அளவு முறை காத்து நம்ம செய்யும் பொழுது அந்த இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்ளும் பொழுது இந்த காந்த தத்துவம் நமக்குள்ள இன்ட்யூஷனாக உள் உணர்வாக நமக்குள்ள கிடைக்கும் என்பதுதான் இந்த கவியினுடைய ஒரு ஒரு சாரம்சம் தான் நான் சொல்லணும். ஏன்னா அது முழுமையா நமக்கு வந்து இப்ப பார்க்கறதுக்கு முடியாது. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காந்த ஆற்றல் என்பது கவர்ச்சியும் எழுச்சியும் அதுவேதான் உள்ள நமக்குள்ள இழுத்து பிடித்து கொண்டு இருப்பதும் வேணுங்கும் பொழுது விரித்து காட்டுவதும். நம்ம இப்ப எவ்வளவு பொருள்கள் எல்லாம் பாக்குறோம் கேட்கிறோம் சுவைக்கிறோம், அது அத்தனையுமே உள்ளுக்குள்ள அப்படியே கவர்ச்சியாக இழுத்து உள்ள வச்சுக்கிறது. எப்ப நமக்கு மீண்டும் அதே சூழ்நிலை வருகிறதோ அதே கோடிங் அண்ட் டிஸ்கோ ஐ மீன் கோடிங் அண்ட் டீகோடிங் மாதிரி எந்த கோடிங்ல உள்ள போட்டதோ மறுபடியும் அதே சூழல் வரும்போது நமக்கு மூளை செல்கள் வழியாக அதை நமக்கு விரித்தும் காமிக்கிறது. காந்த ஆற்றல் என்பது கவர்ச்சியும் எழுச்சியும் காணுகின்ற வெளியிலே கருத்தை ஊன்றி பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம எப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதை ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா, காந்தமெனும் ஆற்றலில் கடவுள் இருப்பாய் உள்ளான். இப்ப நம்ம ஒரு சில உதாரணங்கள் பார்த்தோம், முட்டைக்குள்ள எப்படி கரு வந்து வளர்ச்சி பெறுகிறது, எப்படி வந்து கல்லுக்குள்ள ஒரு தேரிக்கு வந்து வாழ்நாள் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதே மாதிரி சுவாமிஜி நிறைய உதாரணங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு விதைக்குள்ளும் அது பதிவாக இருந்து காலத்தால வெளிப்படுறது அப்படிங்கும் போது அது வந்து கடவுளுடைய தன்மை. சோ காந்தம் அது கடவுளும் கடவுளின் பேராற்றலும் கவர்ச்சியும் எழுச்சியுமாய் கலந்து விரிந்தே உள்ள இந்த பிரபஞ்சத்துல இதெல்லாம் நாம பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அது அத்தனையுமே காந்தத்தின் தன்மை. அந்த காந்தத்தின் தன்மை வேறு ஒன்றுமில்லை, கடவுளின் பேராற்றல். காந்தமே அழுத்தமாய் காணும் ஒளி ஒளி சுவை கலந்த மனம் என கருதினால் வருவதே. சோ இதெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா வெறும்ன கேட்டா போறாது, ஒன்றி ஒன்றி தவம் இயற்றி இந்த அலைநிலையில் இருக்கக்கூடிய மனதை நிலை நிலைக்கு கொண்டு சென்றோமையானால் இது அத்தனையும் நமக்கு உணர்வாக கிட்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு நினைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் இல்லையா? வாழ்க வளமுடன். அம்மாவுடைய பாடல் இருக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞான களஞ்ச கவி வான்காந்தம். காந்த ஆற்றல் என்பது கவர்ச்சியும் எழுச்சியும் காணுகின்ற வேளியிலே
கடவுளிருப்பாயுள்ளான் கடவுளில் எழுந்த ஆற்றல் கருதுதற்கு நுண்ணனோ காந்தமது கடவுளும் கடவுளின் பிராற்றலும் காந்தமது கடவுளும் கடவுளின் பிராற்றலும் கவர்ச்சியும் எழுச்சியாய் கலந்து விரிந்தேயுள்ள காந்தமே அழுத்தமாய் காணும் ஒளி ஒளி சுவை காந்தமே அழுத்தமாய் காணும் ஒளி ஒளி சுவை கலந்த மனம் மனம் என கருத்தினால் உணர்வதே கலந்த மனம் மனம் என கருத்தினால் உணர்வதே கருத்தினால் உணர்வதே. வாழ்க வளமுடன். வந்து அவுட்ரல் வாழ்க வளமுடன். காந்த அழுத்தம் சுத்தி அழுத்தம் வருது, அதுக்கப்புறம் மத்தியில வந்து விளக்கு மாற்றல் வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்குமா? ஏன்னா சென்ட்ரிபீட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ரெண்டுமே அட் அ டைம் நடக்குதுங்கும் போது அதை கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும் அப்படின்னு பாக்குறேம்மா. வாழ்க வளமுடன். இதுல இப்ப இதுக்கு ரெண்டு உதாரணங்கள் நாம பார்க்கலாங்கய்யா. பொதுவா வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி பிடிக்கிறோம் அப்படின்னா முதல்ல அதுவே கொள்ளு மாற்றலாக இருக்கு. அதுவே அந்த பாத்திரம் நிறைஞ்ச உடனே தள்ளு மாற்றலாக, உள்ளுக்குள்ள ஈர்ப்பு விசையாக இருந்ததே தள்ளும் விசையாகவும் மாறுறது. அது வந்து காந்தத்தினுடைய ஒரு தன்மையாக. இன்னொரு ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம லட்டு பிடிக்கிறது தான். இப்ப லட்டு பிடிக்கும் போது நல்ல வெளியில இருந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த உருண்டை வந்து அப்படியே அந்த அணுக்கள் அந்த பூதி வந்து உள்ள அது அணுக்களாக நம்ம பாவிக்கிறோம். அப்படியே நம்ம அழுத்தம் அழுத்தம் கொடுக்க 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 அது உள்ள போய் இருக்கும் கொடுக்கறது. இப்ப இதுவே அதிக அழுத்தம் கொடுக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து அது வந்து வெளியில தள்ளப்படுறது, உள்ளுக்குள்ள இருந்தும் அந்த ஆற்றல் வெளிப்படுறது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அது வெளியில தள்ளப்படுறது, அது வந்து அங்க விரிவு. இன்னொரு இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சுழல் வேகம் இருக்கு இல்லையா, தற்சுழல் வேகத்துல சுழல் வேகம் இருக்கு. ஒவ்வொரு விண்ணும் வந்து தற்சுழல் வேகமா சுழல ஆரம்பிக்கிறது. அந்த சுழலும் நேரத்துல ஒரு விரிவு அலை அப்படிங்கறதும் உருவாக்குது. அப்ப அந்த விரிவு அலை எங்க போய் சேரும் அப்படின்னா சுத்த வெளியிலதான் சேர்ந்தாக்கணும். அந்த சுத்த வெளியில சேரும் பொழுதும் அது வந்து காந்த தன்மையாக மாறுது. அப்படி மாறும் பொழுது எங்கே வந்து எப்படி வந்து அதுக்கு தடை ஏற்படுகிறதோ அந்த தடைக்கு தக்கவாறு தன்மாற்றமாகவும் மாறுது. அந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமே அது கூட இருக்கக்கூடிய அணுக்களின் கூட்டுக்கு தக்கவாறு அங்க வந்து ஒரு வால்யூம் ஒரு ஒரு பேட்டர்ன் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அதை அந்த கிறிஸ்டலைசேஷன் வர்றதுக்கு இந்த அழுத்தம் சூழ்ந்த அழுத்தம் ஆற்றலும் விரிவு அந்த உட்புற அழுத்த மாற்றலும் காரணமாக இருக்குங்க. அந்த கிறிஸ்டலைசேஷன் சொல்லும் போது என்ன சொல்ற இப்போ ஒரே ஒண்ணு ரெண்டா வைக்கலாம். அந்த மாதிரி அது வர்றாங்க. பட் இப்ப நீங்க கேட்டதுக்கு அதாவது ஒன்னோட ஒண்ணு சேரும் பொழுதுதான் உருவங்கள் வருது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த உருவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வால்யூம் மேல அந்த காந்தம் வந்து ஒரு சுவையாக மாறுது அப்படிங்கறது. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி வந்து அம்மா, இப்போ உலகம் சுத்துது, பூ உலகம் சுத்துது, சூரியன் சுத்துது, எல்லாமே சுத்துது. நம்ம யூஸ்வலாக அதுக்கு இது எப்படி அந்த எனர்ஜி வருது அப்படின்னா ஃபியூயல் இருக்கு உள்ள, அட்டாமிக் ஃபியூஷன் நடக்குது, அதனால அந்த சுழல் அலை வருது அப்படின்னு சொல்றோம். ஆனா அட்டாமிக் ஃபியூஷன்னால சுத்துதா இல்ல சுத்துறதுனால அட்டாமிக் ஃபியூஷன் நடக்குதா? ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் நடக்குது, அதனால
நம்ம அது பூமிக்கே சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய ஆகர்ஷண சக்திங்கிறது நமக்கு பூமியினுடைய மையத்துல இருந்து அந்த நெருக்கத்தினால அந்த நெருப்பு உருவாகுது, அந்த நெருப்பினால வரக்கூடிய அண்ணல்தான் நமக்கு உயிர்வதற்கு தேவையான ஒரு சக்தியாக அது வெளிப்படுறது. அது இயக்கு மாற்றல், எங்குமே எப்பொழுதுமே அந்த சுழந்த அழுத்தம் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் மாற்றல், சுழந்த அழுத்த மாற்றல்னாலதான் மற்றது எல்லாமே. முதல் இறை துகள் தோன்றுவதற்கு காரணமே அந்த ஆற்றல் தான். ஸோ அதுதான் பேஸ். இது வந்து முட்டை வந்ததுல குஞ்சு வந்ததா அப்படிங்கறதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. த வெரி ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் ஒன்லி த கைனமேட்டிக் வே சுழற்சி இல்லனா ஆற்றலே இல்ல. ஆற்றலுக்கு ஆற்றல் அப்படிங்கறதே அங்க ஒரு அசைவு வரும் பொழுதுதான் ஆற்றலே வரும். அததான் ஆற்றல்னே சொல்றோம். இருப்பு நிலையில நம்ம அத ஆற்றல்னு சொல்ல இல்ல, ஏன்னா இருப்பு நிலையில அனைத்தும் உள்ளடக்கமாக இருக்கு. தான் அசையாது மற்றவற்றை அசைத்து கொண்டு இருப்பதுங்கிறது தான் அந்த சுத்தவெளியினுடைய ஒரு தன்மை. ஸோ அது நிலையாக இருந்து மற்றவற்றை அலைநிலைக்கு கொண்டு வருது, அந்த அலைநிலை வருவதனாலதான் மற்ற எல்லாமே வருது. ஸோ முதல் காரணம் வந்து சூழ்ந்தெழுத்து மாற்றல், அப்புறம் அந்த இருக்கும் தன்மை தான் காரணம். அதனாலதான் மற்ற அந்த எனர்ஜிக்கே காரணம் இதுதான். சிறப்பாங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பெயர்.